வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து கறிக்கோலா செய்ய போகிறோம். மட்டன் கறிக்கோலா, அதுக்கு வந்து இது மாதிரி கடையிலேயே நம்ம கேட்டோம்னா கறிக்கோலாவுக்கு வந்து கொத்துக்கறி இது மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. மட்டனை கறியை இப்படி வந்து பொடிசு பொடிசாக கட்டி கட் பண்ணி தந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து மிக்சியில் அரைக்கணும். நம்ம ஏற்கனவே நான் வந்து சேனக்கிழங்கு கோலா செஞ்சுருக்கேன். அது மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய், பூண்டு நாலு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் பொட்டுக்கலையை வேறு பொடி செஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு இதை ஒன்றா போட்டு அரைக்கணும். சோம்பு கொஞ்சம், இதுக்கு சோம்பு தேவையான அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வலுவலுன்னு அரைச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கொத்துக்கறியையும் சேர்ந்து போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும். அளவு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மிளகாய்த்தூள் இப்போ வலுவலுன்னு நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம கோலா உருட்டி பொட்டுக்கடலை தூளில் வந்து உருட்டி எண்ணெயில் வார்த்து எடுக்கணும். எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து பொட்டுக்கடலையில் உருட்டி எண்ணெயில் வார்த்து எடுக்கணும். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம நல்லா இந்த உருட்டி எண்ணெயில் பொரிக்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. சுவையான மட்டன் கோலா நம்ம வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒன்று ரவுண்ட் ஷேப்பு, இல்லைன்னா நீல் ஷேப்பு, உருண்டை ஷேப்பு, மூணு ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் வந்து மூணுமே இப்போ பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நண்பர்களே. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒவ்வொரு கோலா உருண்டையாக போட்டு போட்டு எடுக்க போகிறோம். சுவையான கறிக்கோலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க கோலா எப்படி இருந்துருக்கு. மட்டன் கறிக்கோலா இது மாதிரி செஞ்சு நீங்களும் இதுங்க நண்பர்களே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறிக்கோலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் நம்ம செய்கிற டிப்ஸ் இதுதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். வாழ் குழம்புடன் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ் குழம்புடன். நீங்களும் வீட்டில் செஞ்சு நல்லபடியாக இதுங்க சூப்பரான கறிக்கோலா வாழ் குழம்புடன்.